ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம்ஸ் மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பருப்புருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் துவரம் பருப்பு, 150 கிராம் கடலைப்பருப்பு. ரெண்டும் எடுத்துருக்கேன். ரெண்டு பருப்பையும் ஒரு கிண்ணத்துல கொட்டி கழுவி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறேன். மூணுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பருப்புருண்டை குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், 1/10 வெள்ளைக்குடுப்பல்லு, 3 தக்காளி பழமா, 5-6 மிளகாய், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் சீரகத்தூள், தேங்காய் 1 மூடி திருவி வச்சிருக்கேன், வெந்தயம், சோம்பு, தாளிக்க கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு, ஒரு பெரிய எலுமிச்சை மிளகாய் அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன். புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், ஊற வச்ச புளிய. இப்ப இதுல வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட்டணும், மஞ்சள் சீரகப்பொடி 1 ஸ்பூன், உடம்புக்கு தேவையான அளவு உப்பு, பொடியும் கலந்து குழம்பா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு பெரிய குண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்ச வெந்தயத்தையும் சோம்பையும் போடுறேன். வெந்தய சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை இங்கே போடுறேன். வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் இங்கே போடுறேன். பச்சை மிளகாயையும் இதில் ஆட்டுறேன். நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்ச கருவேப்பிலைகளை போட்டு இது 1-2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். நான் குழம்புக்கு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுவேன். 1 ஸ்பூன் குழம்புல போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் இதில் போடுவேன். நல்லா வணங்குறதுக்காண்டி 2-3 உப்பு போடுறேன். அது வணங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பை இதில் ஊற்றணும். குழம்பை ஊற்றி இது மூடி போட்டு மூடிடணும். இது ஒரு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணி இல்லாமல் வடித்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். இதுக்கு 1 துண்டு இஞ்சியும் 2-3 வெள்ளைப்பூடுப்பல்லும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு. மிளகாத்தூள் போட்டிருக்கனால நான் ஒரு பரமிளகாய் மட்டும் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ குழம்பு நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றுறேன். தேங்காய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தேங்காய் சேர்த்துக்கங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி எடுத்து மூடிடுவோம். இப்போ நம்ம பருப்பை அரைச்சிட்டோம். இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் போடுறோம். இதோட கொத்தமல்லி, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ
மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அது எல்லா உருண்டையும் உருட்டிட்டு கடைசியில் ஒரு உருண்டை அளவு மாவை வச்சு இதை நல்லா கரைச்சி இதை குழம்புல ஆட் பண்ணிடுவோம். குழம்பு இதை நம்ம கலக்கி வச்சதை இதில் ஊற்றணும். குழம்புல குழம்பு வந்து கொழகொழப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சு இந்த உருண்டைகளை எடுத்து வச்சு இந்த மாதிரி இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ உருண்டை வேணும், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைனா நல்லா வெந்துருச்சு. இப்படி தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும், உருண்டை வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், 5 நிமிஷம் ஆறுனோன்னா எடுத்து குழம்புல போட வேண்டியது. ஆயிடுச்சு, இப்போ உருண்டை ஆறிடுச்சு. இதை எடுத்து குழம்புல போடும். இதில் போட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் சூட்டில் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாடு ஸ்டைல் பருப்பு உருண்டை குழம்பு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.